Hi friends, welcome back to my channel. நம்மளுடைய கிச்சன்ல பல மணி நேரமா நம்ம செய்யக்கூடிய நிறைய வேலைகளை ரொம்ப ஈஸியா சில மணி நேரங்கள்ல எப்படி குயிக்கா முடிக்கலாம் அப்படிங்கறத நிறைய டிப்ஸோட நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். காலையில் செய்கிற பரோட்டாவை நம்ம நைட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் தவால போட்டு ரீஹீட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ரீஹீட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். இடியாப்பம் பிழிகிற தட்டில் வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு இந்த தட்டை வந்து உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் ஸ்டீம் பண்ணாலே போதும். நம்ம செய்கிறப்போ எந்த அளவுக்கு சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருந்ததோ அதே மாதிரி நல்ல சாஃப்டாக நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம வந்து ரீஹீட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலே வராது. செய்கிறப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். தவாலை போட்டு ரீஹீட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பரோட்டா. அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நான்வெஜ்ஜில் மட்டன் வேக வைக்கிறதுக்கு தான் நமக்கு அதிகமான அளவில் டைம் தேவைப்படும். அதிகமான விசில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் மட்டனையும் தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா குக்கரில் இந்த மாதிரி 2 துண்டு கொட்டாங்குச்சி சேர்த்துட்டு நம்ம வேக வைக்கிறோம் அப்படின்னா 8 விசில் வைக்கிற இடத்துல நீங்கள் 6 விசில் வச்சாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மட்டனும் பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக வெந்து கிடைக்கும். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்போல்லாம் மட்டன் வேக வைக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு. இந்த மாதிரி கொட்டாங்குச்சி சேர்த்து வேக வைக்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் ரெண்டு பார்க்கலாம். உப்புலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாடியில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா நீத்து போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியை உள்ளே போட்டுட்டு மூடி வச்சு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா நீத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கல் உப்புலாம் பார்த்தீங்கன்னா ஜாடி அப்படி இல்லைனா இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சில்வர் பாத்திரங்களெல்லாம் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா அந்த பாத்திரங்கள்லாம் ஓட்ட விழுந்து சீக்கிரமாக வீணாக போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ இதில் ஒரு கொட்டாங்குச்சியை ஒரு துண்டு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இது தண்ணி விட்டு நீத்து போகாமல் இருக்கும். கல் உப்பு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக தண்ணி விட்டு நீத்து போன மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கவரோடு வச்சு யூஸ் பண்ணுறதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் ரெண்டு பார்க்கலாம். பாத்திரங்கள்லாம் வாங்கும் போது அதில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருப்பாங்க இல்லையா, அதை வந்து ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரங்களில் அவுட் சைடில் இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருப்பாங்க, அதை வந்து நம்ம தனியாக ஹீட் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்ம குக் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அப்பயே வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அடுத்த டிப்ஸ் ரெண்டு பார்க்கலாம். ஒயிட் கலரில் ஒரு காட்டன் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன சைஸில் வெங்காயத்தை எடுத்து உரிச்சிட்டு அதோடைய மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன லெமன் சைஸில் புளியை வச்சுட்டு நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா வந்து டைட்டாக வந்து இந்த துணியை வந்து கட்டி எடுத்துக்கலாம். ஒரு த்ரெட்டு வச்சோ அப்படி இல்லைன்னா வந்து டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டோ நல்லா வந்து ஒரு நாட் மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. அடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த புளியும் அந்த வெங்காயத்துடைய எசன்ஸும் இறங்கி வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ஒரு நாட் மாதிரி கட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து கையில் வந்து இது பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப வசதியாகவும் இருக்கும். இப்போது தவாவில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதை வந்து நல்லா வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது எதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம் அப்படின்னா நமக்கு தோசைலாம் ஊற்றுறப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து எடுக்கிறப்போ தவாவில் வந்து ஒட்டிக்கிட்டு சரியாக எடுக்கவே வராது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் நம்ம வெங்காயம் மட்டும் வச்சு தேய்ச்சி பார்ப்போம், அந்த டைமில் கூட பார்த்திங்கன்னா தோசை தவாவில் ஒட்டிக்கிட்டு சரியாக வரவே வராது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு நல்லா தேய்க்கிறப்போ தோசை வந்து பார்த்திங்கன்னா தவாவில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். அதே மாதிரி நீங்கள் தோசை ஊற்றுறப்போ அடியில் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா திருப்பினீங்க அப்படின்னா தோசை வந்து தவாவில் ஒட்டவே ஒட்டாது. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி போட்டிருப்போம் இல்லை வந்து முட்டை பொறிச்சிருப்போம், அதே தவாவில் வந்து நம்ம தோசை ஊற்றுறப்போ நமக்கு சரியாக வராது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து இந்த அடி சைடில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த வெங்காயத்தையும் புளியும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சொரக்காய் புடலங்காய் இதெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பாதி தான் யூஸ் பண்ணுவோம், மீதியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறப்போ பாதி கட் பண்ணிட்டு வைக்கிறப்போ அந்த கட் பண்ண சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரில் தண்ணி விட்டா மாதிரி வரும்.
கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் அழுகி போய் கொஞ்சம் சுருங்கி போன மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக வந்து சால்ட் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 வீக் கழிச்சு நீங்கள் எடுத்து பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். குழந்தைங்களுடைய ஷூலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். அவங்க நாள் முழுக்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸ்வெட் ஆகிறதுனால அந்த மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். ஸோ அவங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க ஷூஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரிஞ்சி இலையோ ரெண்டு லவங்கத்தையும் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பேட் ஸ்மெல் சுத்தமாக வரவே வராது. நம்ம வீக்லி ஒன்ஸ் தான் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, டெய்லியெலாம் வாஷ் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஷூஸ்லலாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூச்சியும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு இந்த வாசனை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ஆர்கனைசர் டிப்ஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். கடைகள் எல்லாம் பிஸ்கெட் சாக்லேட்லாம் வாங்குறப்போ இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும், அந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதோடைய மூடியை மட்டும் தான் நம்ம இன்றைக்கி ஆர்கனைசருக்கு யூஸ் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தாங்க இது. டபுள் சைட் டேப்புன்னு சொல்லிட்டு கடைகள் எல்லாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும், அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கிட்டு இந்த மூடியில் 4 சைட்லேயுமே ஒட்டி வச்சுக்கலாம். கரெக்டாக வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 சைட்லேயும் ஒட்டி விட்டுக்கோங்க. வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் டைல்ஸ்லாம் இருக்கிறதுனால அதில் ஓட்டை போட்டு ஆணியெல்லாம் நம்மளால் அடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆணி அடிக்காமல் ஓட்டெல்லாம் போடாமல் ரொம்பவே சூப்பராக ஒரு ஆர்கனைசர் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து எந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துல வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மூடியில் வந்து ஹேண்டில் மாதிரி இருக்கிறதுனால இதில் வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற டவலை தான் நான் இதில் வந்து ஹேங் பண்ண போகிறேன். சம்டைம்ஸ் வந்து கிச்சனில் டவலெல்லாம் நம்ம எங்கேயாவது வச்சுட்டு நம்ம தேடிட்டுருப்போம். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா கை துடைக்கிற துணியெல்லாம் நம்ம கூட யூஸ் பண்ணுவோம், அதை எங்கேயாவது வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் இதில் நம்ம ஹேங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆணி அடிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, இது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய அந்த மூடியில் ரொம்பவே சூப்பராக ஒரு ஆர்கனைசர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸ்விட்ச் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து குழந்தைங்கள் இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது கிறுக்கி வச்சுருவாங்க, சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு படியும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி குழந்தைங்க யூஸ் பண்ணுற எரேசர் வச்சு நல்லா வந்து ரப் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கோங்க. அந்த மாதிரி தேய்க்கிறப்போ அவங்க பென்சிலால் கிறுக்கி வச்சுருந்தாலோ இல்லை ஏதாவது டஸ்ட்டு படிஞ்சிருந்தாலோ சீக்கிரமாக வந்து அதை ரிமூவ் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிடும். இதை நல்லா வந்து ரப் பண்ணி தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் பாக்ஸ் வந்து அப்படியே நல்லா புதுசு போல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸும் கூட, ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக நம்ம எந்த பொருளும் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வீட்டில் வந்து ஊதுபத்தியெலாம் நம்ம கொளுத்தி வச்சுருப்போம், இப்போ தான் கொளுத்தி வச்ச மாதிரி இருக்கும், சீக்கிரமாக அணைஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி அணைஞ்சு போகாமல் நின்று எரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன காட்டன் கிளாத்தை தண்ணியில் நல்லா வந்து நினச்சி எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஊதுபத்தியில் நல்லா வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி ஒத்தி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பன்னீர் கூட இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு ஒத்தி எடுத்துக்கலாம். அப்படின்னா ஏதாவது எசென்ஷியல் ஆயில்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து துணியில் டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒத்தி எடுத்துக்கலாம். அப்போ வந்து எரியிறப்போ இன்னும் வந்து நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம பற்ற வைக்கிறப்போ ஊதுபத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியும், சீக்கிரமாக அணைஞ்சு போகாமல் இருக்கும். வீடும் பார்த்திங்கன்னா நல்ல கமகமன் வாசனையாக இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம வந்து ரூம் ஸ்ப்ரேலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது, ரெண்டு ஊதுபத்தி கொளுத்தி வச்சாலே போதும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியும். ஊதுபத்தியை கொளுத்துனதுக்கப்புறமா அதை பழங்கள் அப்படின்லாம் காய்கறிகளெல்லாம் நம்ம சொருகி வைப்போம். அந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பழங்களோ இல்லை காய்கறிகளோ நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு உடம்புக்கு நல்லதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைமில் ஊதுபத்தி ஸ்டாண்டு வீட்டில் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஒரு சிம்பிளான பொருளை நம்ம ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். காய்கறிகள் துருவுறதில் நம்ம வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு ஷேப்பில் ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த மாதிரி சொருகி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஸ்டிஃபாக நின்றுக்கும். அடியில் வந்து தரையில் வந்து அதுவே வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கும், ரொம்ப நேரத்துக்கு நின்று எரியும். இதுக்காக நம்ம காசு கொடுத்து ஸ்டாண்டெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை, வீட்டில் காய் துருவுறத வச்சே நம்ம ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுனால எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை தாங்க இது. நம்ம உடச்சி வைக்கிற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக தண்ணி விட்டு கெட்டுப்போன மாதிரி ஆகிடுது. காலையில் செய்கிறது மதியானமே கெட்டு போயிடுது, மதியானம் செய்கிறது நைட்டு வரைக்கும் நமக்கு தங்கவே மாட்டேங்குது. ஆனால் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா காலையில் செய்கிற சாப்பாடு நைட்டு வரைக்கும் தண்ணி விடாமல் கெட்டு போகாமல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் ட்ரை பண்ணிட்டேன், அதனால தான் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். சாப்பாடு வந்து நல்லா கொதிச்சு வரப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது கூடவே ஒரு 5-6 டிராப்ஸ் அளவுக்கு மட்டும் லெமன் சேர்த்துக்கலாம், ரொம்ப வந்து புழியணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு 5-6 டிராப்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அது கொதிக்கிறப்போ நல்லா கலந்து வந்துடும்.
இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் சாப்பாடு வடித்து வைக்கிறீங்க அப்படின்னா காலையில் வைக்கிற சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வரைக்கும் கெட்டு போகாமல் தண்ணி விடாமல் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களோட டெய்லி லைஃப்க்கு ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டிப்ஸ் இருந்துச்சு காசப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.